கடிதத்தை மிஸ்டர் ராஜன் கேட்டுக்கொண்டபடி கைதி நம்பர் 302 சங்கிலி அவருடைய குழந்தைகளை பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது. உங்களை சூப்பரண்டையா வர சொன்னாங்க. சங்கிலி வேலை கழிச்சு போங்க. இங்க நடந்தது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. மார்னிங் மிஸ்டர் ராஜன், நீங்க உங்க புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கலாம்னு ஐஜிகிட்ட உத்தரவு வந்திருக்கு. தேங்க்யூ சார். கொலைகாரங்களை ஜெயிலுக்கு வெளியில அழைச்சுக்கிட்டு போய் அன்பு காட்டி திருத்த போறேங்கிறீங்க, மிருகங்களை மனிதர்களை மாத்த போறேங்கிறீங்க. இந்த வினோதமான திட்டத்துக்கு ஐஜி எப்படிதான் உத்தரவு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் ராஜன், மண்ணில விதைச்சா விளையும், கல்லுல விதைச்சா. சார், வினைமதிக்க முடியாத தங்கமும் வைரமும் கூட கல்லுக்கடையில் தான் இருக்கு. இப்படிப்பட்டவங்களை திருத்த முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்களும் மனிதர்கள் தானே. நானோ இந்த கொடுமையான காட்டு மிருகங்களை மனிதர்கள்னா அப்புறம் மனிதர்கள் என்னன்னு சொல்றது? மனிதங்கிற சொல்லுக்கு இலக்கணமா வாழ்றவங்களே இந்த உலகம் தெய்வம்னு சொல்லும். ராஜன், கொலைகாரங்க கொலைகாரங்களாவே பிறக்கிறாங்க, கொலைகாரங்களாவே சாகுறாங்க. அவங்களை யாராலையும் திருத்த முடியாது. உங்க சோதனை வேதனையில முடிஞ்சிடக்கூடாதுங்கிற கவலையில தான் இவ்வளவு சொல்றேன். சோதனையும் வேதனையும் இல்லைன்னா இந்த உலகத்துல சாதனை இல்லை சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சா என் உடனே எல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். உங்களை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனாலும் அனுபவப்பட்டவங்கிற முறையில உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வயசான தாய் இருக்கிறாங்க, வாழ வேண்டிய காலம் ஏராளமா இருக்கு. மறுபரிசீலனை பண்ணுங்க. என்ன மன்னிச்சுங்க சார், நான் திருத்த விரும்புற கைதிகளை இன்னைக்கே தேர்ந்தெடுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, ஐ டிட் மை பெஸ்ட். வாங்க, கம் ஆன். நம்பர் 1320 காதர் ரத்த வெறிபிடித்த காட்டேரி. பணம் பிணம் இரண்டுக்கும் வேதமில்லை இவனுக்கு. சொத்துக்காக பச்சை குழந்தைகள் பதறி துடிக்க பங்காளி குடும்பத்தையே கடப்பாறையால் தாக்கி கொன்றவன். கைதி நம்பர் 250 டேவிட் எல்லைக்கல்லை மாற்றி அடுத்தவர் நிலத்தை அபகரிக்க முயன்றார். அப்போது சட்டத்தை காட்டி எச்சரித்தார் அரசாங்க அதிகாரி. வெட்டியால் மண்டையை பிளந்து ரத்த சேர்த்திலே புதைத்தார். கைதி நம்பர் 144 நூக்கன் தொழிலால் அவர் ஒரு விறகு வெட்டி நடத்தையிலோ பயங்கரமான விஷப்பூச்சி. ஒரு நாள் ஊருக்கு வெளியே ஒரு தனி இடத்தில் அவன் விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது ஒரு இளம் பெண்ணும் அவளது தந்தையும் இந்த பாவியிடம் வந்து வழிகட்டனர். அவர்கள் அணிந்திருந்த நகைகள் இந்த நாசகாரனின் ஆசை வரிய தூண்டின. அவர்களை திசை மாற்றி அழைத்து போனார். அங்கே ஒரு மறைவிடத்தில் போராடியால் அவர்களை பதைக்க பதைக்க வெட்டி கொண்டான் இந்த கூறியவன். கைதி நம்பர் 111 மாயாண்டி அலங்கார தொழிலாளிகளுக்கே அவப்பெயரை உண்டாக்கியவன். ஒரு நாள் வழக்கப்படி வட்டிக்கடை அண்ணாமலை செட்டியார் பங்களாவுக்கு சென்றான். திறந்து கடந்த பணப்பெட்டி மாயாண்டியின் திருட்டு குட்டியை கிளறியது.
சமர கத்தியார் செட்டியாரின் கழுத்தை துண்டமாக்கினான் இந்த கயவன். ஐயோ கைதி நம்பர் 302 தங்கிலி கட்டிய மனைவி பெற்றெடுத்த பிள்ளைகளும் பட்டினியார் தவிக்க ஆண்டினாகி மாய கவர்ச்சியிலே விழுந்து கிடந்தார். அதை கொண்ட மனைவியை கண்டு குமரினாள். தாலி கட்டவருக்கே துரோகம் பண்றீங்க, இது நியாயமா? கணக்கில் விழுந்து சாகுறேன். வேண்டாம் மேடம், கண்ணு நீதா எனக்கு வரும். முதல்ல இந்த சனியை சாகட்டும், தொலைஞ்சுவோம். சார், I requested for carnage. 999 also. What? Mr. Rajan, do you want him? Oh, we're very nice. You really want that wretched man? Yes, sir. Oh, God. Kundu vangan avana. Kaidi number. 999. Vairavan. Kulaasin. Naval karanaga irundavan. Thannai nambi vanda oru vyavariyai. Panathirkaga. Arivala vetti kondravan. நண்பர்களே, நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உங்களை எல்லாம் குற்றவாளிகளா மாத்திருக்கு. இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்னோட சுதந்திரமா இருக்க போறீங்க. உங்களை வெளி உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். உங்க தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் நாம் தனிமையான ஒரு இடத்துல இருந்து நம் லட்சியத்தை நிறைவேற்றோம். இரும்பு போன்ற பலம் பொருந்திய உங்க 12 கைகளில ஒரு பெரிய படையினுடைய சக்தியே இருக்கு. அப்படிப்பட்ட உங்க கைகளாலே உண்மையா நீங்களே உழைச்சி உங்க உணவை நீங்களே தெரிவிக்க போறீங்க. அங்க உங்களை குடும்பப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்களை யாராவது ஒருத்தர் என்னை ஏமாத்தி ஓடி போயிட்டீங்கன்னா அரசாங்கம் என்னை கைது செய்யும், கடுமையான தண்டனை விதிச்சு சிறைச்சாலையில தள்ளும். அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. என் லட்சியம் தோத்துப்போ. அரசாங்கம் உங்களை எங்கிட்டு ஒப்படைச்சிருக்கதா நினைக்க வேண்டாம். என் எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் என்னையும் நான் தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாங்க போறோம். எங்கிட்ட மறு பேச்சே கிடையாது. 3 ரூபாய் வாங்கிட்டு கூட கவுத்துட்டு போ. ஒரு கூட கத்திரிக்காய்க்கு 3 ரூபாயா? ஏய்யா, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு படி அரிசி 7 ரூபாய் விக்குது. எது பாத்து குடியா? இத நம்பித்தான்யா வீட்டுல 4 ஒவ்வொரு இருக்குது. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு இங்க ஒண்ணும் கொட்டி வச்சுல. 3 ரூபாய்க்கு மேல 3 பைசா கூட கொடுக்க மாட்டேன். 3 ரூபாய்க்கு வாங்குத, 30 ரூபாய்க்கு விற்ப. அதுக்கு பேர் தான் வியாபாரம். இரையா இரு, உன் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தட்டி கேட்க முடி. சீக்கிரம் ஒரு புண்ணியமும் பழத்தான் போறாரு. ஆமா, ரொம்ப நாளைக்கு எங்களை ஏமாத்த முடியாது. என்னம்மா சொல்ற? என்ன பண்றதையா? உன்னை விட்டா எங்களுக்கு வேற கேதி கிடையாது. ஏதோ குடுத்து தொலை. இந்த கடையை காலி பண்ணி நீ நின்னாலே ஈ மொய்க்குது. என்னையா இது? 4 ரூபாய் தரேன்னா 3 ரூபாய் தந்திருக்கேயா? மிச்சம் 1 ரூபாய் குடியா? நாம் தங்க போற இடத்துல நமக்கெல்லாம் சாப்பாடு கேட்பா பண்ணிருக்கு. போலாம், பக்கத்துல தான் வாங்க. இட்லி கொடு, பொங்கல். ஐயோ பாம்பு, பாம்பு! அடே மண்டே, அது பாம்பு இல்ல கருவாடு, எனக்கு கிடைக்காம போச்சு. இது எங்க கிடைச்சது? அந்த காய்கறி கணக்காக அசந்த நேரத்துல ஏமாத்துறேன். திருடி தின்னாலே பொண்ணு ருசிங்க. போடுங்க, கீழே போடுங்க. முடியாது, என்ன பாட்டிக்கடி திருந்த போறோம். நீங்க திருடி சாப்பிடக்கூடாது. வெக்கமா இல்ல, போடுங்க.
அது சோறு இல்ல பாவத்தின் சேறு கீழப்படு கிடைக்காட்டதை சாப்பிடுறது கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா புதுமையும் சுதந்திரமும் தீர்க்கிறதுக்கு இல்ல உழைக்கிறதுக்கு உழைக்காத எந்த மனிதனுக்கும் சாப்பிடுறதுக்கு உரிமை கிடையாது புரியுதா கீழே போட்டுட்டு இறங்கி வா காக்கா கழுவாத திங்கிட்டு போட்டோம் சீக்கிரம் சாப்பாடு போடும் போ எனக்கும் தான் ம் போ ரசம் புதுசா ஏதாவது இருந்தா எடுத்துனா போட புதுசா 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 ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோ ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோ ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அரசாட்சியாம் அங்கு ஒரு போதும் மறையாது அவன் காட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் வாழும் பொழுது
வருகை தீபம் ஏற்றினா இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினா அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினா அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் நண்பர்களே நீங்களும் நாளையிலேருந்து தினமும் காலையில இதே மாதிரி புனித பெரியவர்களை வணங்கணும் கொஞ்சம் இருந்து இப்ப வந்துடுறேன் பயிரவா நமக்கெல்லாம் விடுதலை நீங்க கூட்டு வந்து வேலை செய்வோம் உழைப்போன்னாரு இப்ப என்னடா அவரை கும்பிடு இவரை கும்பிடு செவரை கும்பிடுன்றாரு நமக்கெல்லாம் இவர் என்ன பெரிய வாத்தியாரா இதுக்கு ஜெயிலே தேவலப்பா பேசாம போயிடுவோமா அங்க இவர் தானே இருப்பாரு உங்க பேரெல்லாம் எனக்கு சரியா நினைவில்ல சொல்லுங்க என்ன இதெல்லாம் தப்பி ஓடியா எங்களை பிடிக்கிறதுக்குதானே பேரை கேக்குறீங்க பேரை விட பேர ரொம்ப உதவும் பத்திரமா கண்ணாடி போட்டு மாட்டி வச்சுக்கோங்க உங்க கூப்பிடுறதுக்காக நான் பேரை கேட்கிறேன் கூப்பிடுறதுக்கா 1944 செக்ஷன் இல்ல நம்பருங்க 302 1320 111 111 நீங்க வெறும் நம்பர்கள் இல்ல என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பேர் சொல்லுங்க சங்கிலி காலர் மூனா இக்கண்ணா காணா இன்னண்ணா மூக்கன் மாவண்ணா யாவண்ணா இண்டீனா இது தெரியல பெரிய ஜெயிலர் மாயாண்டி இப்ப புரியுதா இது அண்ணா பிறந்த நாடு சோழர்களே நாம் எல்லாருமே பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள் நான் கடைசி தம்பி வாங்க நேரமாச்சு வேலைக்கு போலாம் இதோ இதுதான் நம்ம லட்சிய பூமி இந்த நிலமும் உங்க வாழ்க்கை போல பார்வைக்கு கவலை மூடாதான் இருக்கும் ஆனா நாம் எல்லோரும் பொறுமையோட பாடுபட்டா பலன் தராதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இங்கே உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு அதே போல உழைக்கிறதுக்கு முழு வாய்ப்பும் உண்டு நாம் எல்லாரும் சக்திக்கேற்ப உழைப்போம் தேவைக்கேற்ப எடுத்துக்குவோம் இதுதான் இந்த பூமியின் தத்துவம் இங்க யாரும் அடிமையும் இல்லை எஜமானனும் கிடையாது சமதர்மமே இந்த சமுதாயத்தின் தர்மம் அது உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் தேவேஷ் அந்த பள்ளத்தை கனடா மாத்தணும் வேலை ஆரம்பி பூகான் இந்த கர்த்தாவை எல்லாம் பற்றி சுத்தப்படுத்து இந்தா சங்கிலி இங்க கல்லுக்கு பஞ்சமே இல்ல அந்த பள்ளத்தை கள்ள போட்டு நடப்பு ராஜர் இந்த பாறைகள்லாம் உடைச்சு சமப்படுத்து இந்தா மாயாண்டி இந்த புதர்களை வெட்டி அப்புறப்படுத்து பயவா சாஞ்சி அடைக்கிற மாட்டேதான் நிமித்தி தேவி ஒழுங்குபடுத்து வேலை இங்க பொருளால வேலை
இதுக்கு பேர் தான் சுதந்திரம். வேண்டைக்காய் மாயாண்டி உரத்தை தயாரிச்சு போ. இவங்க அம்மாவுக்கு இவன் குட்டி. மாயாண்டி பொம்மை ரொம்ப அழகா இருக்கு இல்ல? சந்தத்துல செஞ்ச மாதிரி வளா வளா வளான்னு உடம்பு. யோ உடம்பு எப்படி இருக்கு? மூஞ்ச பாரு, இருட்டுல பிடிச்ச கொழுக்கட்ட மாதிரி. பொம்மைய குடியா? குடுக்க போறீங்களா இல்லையா? குடுங்க. என்னமா சுத்தம் போடுறேன்? ஓஹோ, நீயும் இதே ரகம் தானா? யோ தனியா போற பொண்ணு கூப்பிட்டு இப்படி எல்லாம் மம்பு பிண்டுங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எனக்கு மட்டுமா வெக்கமா இருக்கு? அஹிம்சையினால இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அந்த மகாத்மா. பிறந்த புண்ணிய பூமியில பிறந்தவங்க தாய்க்குலத்துக்கு செய்யற கொடுமையையும் அக்கிரமத்தையும் பார்த்தா இவர் உயிரோடு இருந்தா இவர் கூட தான் வெக்கப்படுவார். குடுங்க, நான் பொழுதோட வீட்டு போய் சேரணும். எடுத்தா நாங்க ஒன்னா எடுப்போம், குடுக்கா ஒன்னா சேர்ந்து கொடுக்க. அப்ப குடுங்க. Ah!
பரிகாரங்கிற பெயர் சுமந்திருக்கிற உங்களை பெரிய லட்சியத்தை நிறைவேற்ற கடமை வீரலா மாத்த நினைக்கிறேன். போயும் போயும் பழுத்தறிவையே மறைஞ்ச செய்யறந்த மதுவை குடிக்கலாமா? ஆமா, என்னைக்கே ஒரு நாளை குடிச்சா உங்க லட்சியமே போயிடுமா? நம்மோட இருக்கே உயிர், அது ஒரு நாள் போனா திரும்ப வருதான். அதுபோலத்தான் ஒழுங்கும் ஒழுக்கமும், ஒரு நாள் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே அவ்வளவுதான். ஆனா சராசரி மனிதங்கிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களை திருத்தறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி, உங்க திருத்தியே தீருவேன். நான் உன்னை திருத்துறேன். சொன்னா கேட்க மாட்டேன். சரி, அருவாளை கிழப்படு. முடியாது, இன்னைக்கு ரெண்டு நாள் ஒண்ணும். நீ யார் கிழப்பட மாட்டேன். சிறந்து வலையா இருக்கும் போதே நாம் அதை அரிசி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அதுவே பலமான இரும்பு செங்கிலியா மாறி நம்ம அதுக்கு அடிமையாக்கணும். நாம் நல்ல ஒழுக்கத்தை நோக்கி ஒரு அடி முன்னே வளர்ந்தா போயிட்டாங்க. நாம நாக்கு அடிமையா இருக்க கூடாது, நாக்குதான் நமக்கு அடிமையா இருக்கணும். இவன் சமைச்சான்னா குழம்பு ரசத்துல எல்லாம் முடிய போட்டுவாங்க, யாரும் வாயில வைக்க முடியாது. சின்னையா, இவன் தேங்காய், நான் முடி, தேங்காய் முடி, ரெண்டு இருக்கட்டுமே. நீ தள்ளிவிட்டியா? ஐயோ, நான் தெளிங்க அந்த வேலை. போறேன். வெரி குட்,
இந்த நிலமே ஒரு பொண்ண பதல இருக்கீங்க உங்களுக்கு வெட்கமா இல்ல அவங்களுக்கே வெக்கம் இல்ல எனக்கு என்ன சார் அவங்க இந்த நாடு பூரா சுத்தி சமூக சேவை செய்ய போறாங்களாம் இத பாருங்க சமூக சேவையா அவங்க என்ன என்ன செய்றாங்களோ அதை அப்படியே பற எடுத்து விளம்பரம் பண்ண சொல்லிருக்காங்க அதத்தான் நான் இப்ப செய்றேன் இங்க என்ன தகராறு நீங்க யாரு நான் ஒரு சாதாரண சமூகத்தோட அதுக்கட்டும் நீங்க தான் எதுக்கா இங்க வந்திருக்கீங்க கைதிகளை திருத்தர ஜெயிலரை சந்திச்சு ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தோம் ஓஹோ நான் தான் அந்த ஜெயிலர் அது நீங்க சார் 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 உங்க கிட்ட பேசணும்னா போய்கிட்டே இருக்கீங்களே எங்கிட்ட என்ன பேசணும் நம்மளும் உங்களோட சேர்ந்து சேவை செய்ய விரும்புறோம் சேவையா நீங்க சேவைங்கிறது ஒரு தவம்பலமா அது உங்களை போல ஆட்களால முடியாது நீங்க மட்டும் என்ன நாலஞ்சு கைதிகளை திருத்திட்டா நானே திருந்திடுமோ அப்படியா இது என்னது இந்தியா மேப் இந்தியா மேப் தானே உட்காருங்க என்னது ஒரு மனிதரோட உருவம் उड़ा அது ஒண்ணா பண்ணுங்க பாப்போம் இதோ கண்ணு இதோ மூக்கு கரெக்ட்டா போச்சு ஆஹா சபாஷ் இதையாவது ஒழுங்கா செய்வீங்களா சரி என்னது மனுஷனுடைய முழு உருவம் சரியா இருக்குல்ல ஆமா சார் திருப்பி என்ன இருக்கும் மேப் கரெக்ட்டா இருக்கும் கரெக்ட்டா இருக்கு சந்தேகம் இல்லையா அப்ப ஒரு மனுஷனுடைய உருவத்தை சரி பண்ணின உடனேயே தேசபடமே சரியாகுது இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சா இந்த தேசமே ஏன் தெரிந்த கூடாது இங்க பெரிய அறிவாளி சார் ஆமா சார் ஆமா சார் போதுமே உங்க பாராட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிருகத்தை மனுஷனா மாத்திட்டு இருக்கேன் நீங்க கஷ்டப்படாம கொஞ்ச நேரத்துல அவங்க மிருகமா மாத்திட்டீங்க அம்மாடி உங்க தேச சேவை இப்படி ஒண்ணு நாட்டுக்கு தேவையில்லை தயவு செய்து ஒழுங்கா உடம்ப முழுசா மூடிட்டு ஊர் வச்சாருங்க போங்க போங்க நேர வீட்டுக்கு அவன் எங்க இருக்கா अरमे குரும்புக்காரே மறக்காம வந்துற அம்மா
மகாராணிய வாழ்றவங்க உயிரே போனாலும் சரி நிச்சயமா நிறைவேறாது. தாயில் சிறந்தொரு கோயிலும் இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இருங்க இருங்க இருங்களா இருங்கப்பா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தாயை தவிர நாம் வணங்கக்கூடிய முதற் கடவுள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐயையோ, இது அப்பவே எனக்கு தெரியாம போச்சு. நான் செஞ்ச கொடுமையினாலதானே எங்க அம்மாவே செத்தாங்க. இப்ப என்னங்க பண்றது சின்னையா? வருத்தப்படாதே. நீ செய்த தவிர பிறர் செய்யாம நீ தடுக்கணும், அதுதான் உன் கடமை. அதுக்காகத்தான் மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாதிரியார் சொன்னார். என்னது பாதிரியாரா? இந்த மாதா கோயில் இருப்பார் அவரா? முண்டா முண்டா, பாதிரி இல்லடா, பார்வதி. அடடா, நம்ம பரமசிவ சம்சாரா? மடையா, நம்ம சின்னையா சொன்னது மகாகவி பாரதியார். ஓஹோ, நம்ம பாரதியாரா? என்ன நம்ம பாரதியார், அவர் யாரு? அங்க கேள்றா மாயாண்டி. தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்ச்சியை தனது கவிதைகளா தூண்டியவர் தேசிய மகாகவி பாரதியார். ஓஹோ, அவர் என்ன சொன்னார்னு சொன்னீங்க? அதாவது, பெண்களை இழிவுபடுத்துகின்ற மூலத்தனத்தை அடியோடு அழித்தொழிப்போம் அப்படின்னு சொன்னார். யாரோ பெரும் புள்ளியா எங்கே அந்த மலையன்? இந்த பொண்ணு எனக்கு ஒரு 10 வருஷமா பழக்கம், புரியுதுல்ல? அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் இருக்கும், 10 வருஷமா பழக்கம். அது எப்படி இல்லையா? இந்த ஆளு குழுவதுல பெரிய ஜெகஜால புரட்டேன்னு அந்த ஒத்த கண்ணாடியை பார்த்தாலே தெரியுது. இவர் பெரும்புள்ளியா இல்ல கரும்புள்ளியாங்கிற நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன் மிஸ்டர், பெரிய புள்ளின்னு சொல்றீங்க, பொதுநல ஊழியம்னு சொல்றீங்க, பெண்கள் ரோட்ல நடமாட விட மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கே வெக்கமா இல்ல? நீ யார் யார கேக்குறதுக்கு? இவே காதலி அனுப்பேன் கூட. ஏயா, முதல்ல வேண்டிய பொண்ணுன்ற, இப்ப காதலின்ற, கொஞ்சம் போனா தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொல்லுவ போல இருக்குது கண்ணா. ரொம்ப ஃபாஸ்டா போற மோதிப்ப ஜாக்கிரத. மரியாதையா கேந்து போவீங்களா இல்லையா? யாரும் நினைச்ச? யாரும் நினைச்சோம்? நான் நினைச்சா ஒரு பெரிய படையே வரும் ஜாக்கிரத. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு படம் மட்டுமா வரும்? சொறி சரங்கு அரிப்பு. நான் கடைசியா சொல்றேன், போயிடுங்க. என் உயிரே போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். அது மட்டுமல்ல, இவளை விட்டுட்டு போக மாட்டேன். ஞாபகம் வச்சுங்க. முடியுதான். ஆமா ஆமா, அதே போகுது. மரியாதை போங்கம்மா. சகல மரியாதையோட உங்கள அமக்கலமா அமோகமா நீங்க கொண்டு வந்த நாட்டுவாதியோட பழிக்க பழிதான் வர மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். கேட்கிறேன், என்னைக்கு கொண்டு காரியம் எடுத்துக்கலாம்?
என்ன இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களா பாவீங்களா? நான் எப்படிடா கரையேறுவேன்? சாவ், இனிமே நீ கரையேறவே முடியாது. இங்கேயே கடந்து சாவ். பாரதியாரன் உபதேசம் எங்களுக்கு மட்டும்தானா? உங்களுக்கு கிடையாதா? பெண்களை கண்டா பேய் இறங்கும் சொல்லுவாங்க. எங்களை கண்டே நீங்க இறங்கி இருக்கிறீங்களே, நீங்க தெய்வம் மாதிரி. இந்த பொண்ணுக்கு இறக்க காட்டுங்க சின்னையா. துரோய் சின்னையா கோபமா இருக்காரு. டோய் சரிய சொல்லுங்க சின்னையா. சரின்னு சொல்லுங்க சின்னையா. சரின்னு சொல்லுங்க சின்னையா. சின்னையா சரின்னு சொல்லுங்க. சரி இருக்கட்டும். அப்பனே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்க அப்ப. அம்மா, என் குழந்தைகளா நல்லா பேசுறாங்களா? பேசுறாங்கப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மா எங்க, அம்மா எங்கன்னு கேக்குது. இந்த பிஞ்சு குழந்தைங்க கிட்ட இருந்து அவளை பிரிச்ச பாவி நான் தானேம்மா. இனிமே அவங்க திரும்பி வரப்போறான். ஏம்மா, இது உங்களை வச்சுட்டு நீ எப்படிமா சமாளிக்கிறேன்? கண்ணின்னு ஒரு பேருக்கு தாய் இருக்கு. நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி அதுல கிடைக்கிற மிச்ச சோத்துலதான் இந்த மூடு வைத்தியம் கழுவுறோம். அதாரப்பா, உன்னை என் கண்ணு நிறைய பார்த்ததில்ல, என் நெஞ்சு நிறைஞ்சு போச்சு. இனிமே கட்ட நிம்மதியா வேணும். இனி நீ ஆசையா கேப்பிய சுருண்ட கொண்டாந்துருக்க. திரும்பி வருவ வீட்டுக்கு? அது எப்படிமா நான் சொல்ல முடியும்? ரொம்ப நாளாகுமா. அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டோம்ப்பா. தூரத்தில் இருக்கிற என் தாயே, இப்ப உங்க அன்புள்ளத்தை நான் பார்க்கிறேம்மா. வரட்டுமா. இதுவரைக்கும் என் குழந்தைய நான் பார்க்காம இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களை விட்டு பிரிய முடியலையே அம்மா. இவங்க கூட இங்கே இருந்துட்டா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கு செஞ்ச பாவம் ஊரெல்லாம் கொலகாரம் பெற்றவில்ல, கொலகாரம் பெற்றவில்லன்னு சொல்றப்போ என் வயிறு பத்திட்டு எரியுதுடா. ஆறு கண்ட மூடிட்டா இந்த பச்சை மண்ணோட கதியெல்லாம். Oh, my God.
குழந்தைங்க இங்கே இருக்கட்டும், நானே உங்களை வளர்க்கிறேன். தம்பி, உன்னை போல ஏழைங்க கஷ்டத்தை புரிஞ்சவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்லப்பா. எனக்கு மிச்ச மீதி ஆயிடுச்சுன்னு இருந்தா அது உன்னையே சேரட்டும். வர்றேப்பா. அம்மா, வீட்டு போகுது, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நான் துணைக்கு வர்றேன். கொஞ்சம் இருங்கம்மா, இதை வந்துட்டேன். எங்கிலி, இந்தா இவங்க அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடு. சின்னையா, சின்னையா, எழுந்து எழுந்து செங்கிலி. இந்தா ரொம்ப நன்றிங்க. அம்மாவை ரயில அனுப்பிட்டு வரேன், போங்க போய் சாப்பிடுங்க. ரயவா பாத்தியா, அந்த சங்கிலி போய் ரொம்ப குடுத்து வச்சவன், அவன் புள்ள விட்டு மாத்திரம் கூடவே வச்சுட்டான். நமக்கு மட்டும் புள்ள குட்டிங்க இல்லையா? அதுக்கெல்லாம் எங்கேயோ அனாதியா கிடக்குது, நம்ம இங்க அனாதியா கிடக்கிறோம். சங்கிலிக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? அதான் சரி, சங்கிலி புள்ள மாதிரி நம்ம புள்ளி நம்ம கூட இருக்க வேணாமா? ஏன் இப்படி இவ்வளவு தகராறு? பிள்ளைங்களோட தான் நம்ம இருப்போம்னு கேட்போம், முடியல என்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். வாங்க சரி. அதாவது இவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆறு பேத்துக்குள்ள நீங்க பாரபட்சம் காட்டுறது நல்லா இல்ல. என்ன ஏன்டா கேக்குற? உன்னையா கேக்குற? அவரை தான் கேக்குறேன். உங்களை தான் கேக்குறானா? எங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு, தங்கிலி குழந்தை போல எங்க குழந்தைகளும் எங்களுக்கே இருக்கும். ஆமா, அது எப்படி முடியும்? தங்கிலி குழந்தைகளுக்கு தாய் இல்ல, அவங்களை கவனிக்கிறது கூட சரியான ஆளுகளும் இல்ல. ஆமா, இந்நேரம் நம்ம குடும்பம் எங்கெங்க ஆளா போறதோ, யாராவது உயிராச்சாங்களோ, யாராவது செத்து போயிட்டாங்களோ. இதை நீங்க குத்தம் செய்யறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. அதுவும் வாஸ்தவம் தான். நாங்களே போய் எங்க குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு வருவோம். என்ன சொன்னீங்க? குடும்பத்தையும் வரவிட மாட்டார். இப்படி நாம எவ்வளவு காரணத்துக்கு தவிக்கிறது? ஏன் தவிக்கணும்? நாளைக்கே தப்பிச்சு போயிடுவோம். சொல்லபாபா சொல்லிட்டு, அவர் கண்ணில் ஒரு காந்தம் இருக்குது, அவர் நம்ம பார்த்தாலே பாதி பலம் போயிடுவோம். ஜெயின் கம்பியை வளர்ச்சி தப்பிச்சு ஓடிடலாம், ஆனா அவர் கண்ணில் இருக்கிற சக்தியை மீறி நம்மளால ஓடவே முடியாது. அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. என்ன வழி? செத்தவன் கண்ணு திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஒன்றுதான். செத்தவன் கண்ணு, அதை செய்யறது யாரு? உன்னாலதான் அதை கச்சிதமா செய்து முடிக்க முடியும். ஆமா மாயாண்டி, கல்யாணம் பண்ணின உடனே உன் பொண்டாட்டிய விட்டுட்டு வந்தியே, அவளை நீ பார்க்கணுமா வேண்டாமா? என் பொண்டாச்சு பார்க்கணும். மாயாண்டி, நாளை காலையில சேவு பண்ணும்போது என்ன மாயாண்டி, என் மேல நீங்க தான் கோபமா இருக்கீங்களே, வரமாட்டேன்னு நினைச்சேன். இல்ல ஷேவிங். ஷேவிங்கா? அப்படி ஒண்ணும் அதிகமா இல்லையே. இன்னைக்கு வேண்டாம், நீ போ. மாயாண்டி, உனக்கு தான் இருக்க மாட்டோம், உன் ஆசை நிறைவேறட்டும். என்ன மாயாண்டி? வந்துட்டேன் வந்துட்டேன். Thank you.
என்ன மயண்டி சோப்பு சோப் போடணும் இது போற என்ன மயண்டி உனக்கு சீக்கிரம் முடிச்சது என்ன சொல்ற என் கழுத்து அறுக்கிறதா சரியா சின்னயா அந்த அஞ்சு பேர் இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க தப்பி சொல்றாங்க ஆமாங்க கூடாது அப்படி ஒன்றா நடக்கவே கூடாது கைதிகள் அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார் என்ன என்ன முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன் பிடிக்க முடியல தயவுசெய்து போலீஸ் தகவல் கொடுங்க இங்க ஒரு போலீஸ் யூனிட் வந்திருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு சொல்லு ராஜன் கடினமான பாறைக்கடையில தான் தங்கமும் வைரமும் கிடைக்கும் சொன்னீங்களே இப்ப என்ன ஆச்சு உங்க லட்சியம் தோல்வி அடைஞ்சு போச்சா இல்லையா இல்ல சார் என் லட்சியத்தை தவறு இல்ல நான் அதை செயல்படுத்துற முறையில் ஏதாவது தவறு இருக்கலாம் ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டாலும் என் லட்சியம் நிச்சயமா வெற்றி பெற்றே தீரும் இன்ஸ்பெக்டர் விருதுநகர் நகர் கைதிகள் அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க உடனே அவங்களை தேடி பிடிச்சாகணும் அவங்களை உயிரோட பிடிக்க முடியலன்னா சுட்டு தள்ளுங்க அவள் சொல்லுவான் சார் தயவு செய்து உங்க உத்தரவு ரத்து பண்ணுங்க அவளை கைது பண்ணி உயிரோட கொண்டு வச்சிருங்க சார் சார் பிளீஸ் பிளீஸ் அப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க மை எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அ கிராண்ட் ஃபெயிலியர் என்னுடைய முயற்சியில் நான் முழு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க நோ நோ ஐ கான்ட் என்னால முடியாது அட்டென்ஷன் சார் சார் பிளீஸ் அவளை சுழலாம் சொல்லுங்க சார் அவளை சுழலாம் சொல்லுங்க சார் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னா எழுதி கொடுங்க போலீஸ் போறேன் சார் நில்லுங்க
அந்த கைதிகள் தப்பிச்சு போறதுக்கு நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சதி செஞ்சிருக்கிறதா சந்தேகப்படுறேன் சார் அவங்க பிடிபட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க சட்டத்தின் பிடியில் இருந்து விடுபட முடியாது கொள்கை எப்பவுமே தோல்வியடையாது வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் மேன் அப்படியே ஓடி போயிருக்கீங்க திரும்பி வந்திருக்க மாட்டீங்க ஆமா உங்களை திருப்பி அனுப்பிச்சது யார் நானா நாங்க தப்பிச்சு தலகால் தெரியாம எதெல்லாமும் ஓடிட்டு இருந்தோம் அப்போ வழியில அண்ணாவின் சிலைய பார்த்தோம் அதுல உங்க கனிவு பார்த்தோம் கனிவு பொங்குற கண்களை பார்த்தோம் அந்த கண்களோட பேரொழிய பார்த்தோம் அந்த பேரொழியின் சக்தியை மீறி போக எங்களால முடியல எங்க கால்கள் தானாவே திரும்பிடுச்சுங்க எங்களால உங்க பார்வையில இருந்து தப்ப முடிஞ்சது ஆனா உங்க பாசத்திலிருந்து எங்களால தப்பவே முடியல தெரிஞ்சு வந்துட்டோம் சின்னையா எங்களை மன்னிக்க வேண்டும்னு நாங்க கேட்கல உங்க இஷ்டம் போல உங்க கையாலேயே எங்களை தண்டிச்சிருங்க அப்பத்தான் எங்க மனசு ஆறுதல் அடையும் சின்னையா ஆறுதல் அடையும் சின்னையா உங்க புனிதமான கைகளால இந்த பாதிகளை தொட்டு அறிக்கையா எங்களை மன்னிச்சிருங்க சின்னையா மன்னிச்சிருங்க என் மேல இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்கிற உங்களை சந்தேகப்பட்டேனே நீங்கள் என்ன தண்டிக்கணும் நீங்க இங்க இருக்கிறதுனால தான் மத்தவங்களுக்கு அவங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஞாபகம் வந்துச்சு அதனால அஞ்சாவையே கொலை பார்த்தாங்க போங்க போங்க அப்பா நாங்க எங்க போறது சுடுகாட்டுக்கு போங்க எங்கயாவது விழுந்து சாவுங்க மற்ற குழந்தைகளை ஏண்டா இப்படி வரட்டு குழந்தைங்க இங்க உன்னதெல்லாம் சாமிக்கலாம் சின்ன யாவே கொலை பார்த்துக்கீங்க இனிமே அந்த குழந்தைங்க உன்னோட தங்க எங்கள் பாவி
வச்சிருந்த வஞ்சிக்கொடி எத்தனையோ வஞ்சிக்கொடி அதுல எந்த வஞ்சிக்கொடிங்க அதான்டா அந்த பொம்மைக்காரி ஓஹோ அவளா அந்த சித்தி என்ன ஏமாத்திட்டு பறந்து போயிருச்சு இது ரொம்ப அக்கிரமங்க ஆண்டவனுக்கு அடுக்காது இப்பவே போய் தூக்கிட்டு வந்துடுறோம் வேண்டாம் இப்ப போனீங்கன்னா அந்த ராட்சச கைதிங்க ஆறு பேரும் உங்களை பீஸ் பீஸா கிழிச்சு எரிஞ்சிருவானு அதனால ராத்திரியோட ராத்திரியா போய் அவளை கடத்திட்டு வந்துடணும் இது ரொம்ப சுலபங்க எப்படா உங்ககிட்ட வேலை செஞ்சு வேலை செஞ்சு ராத்திரில தானே இங்க கண்ணே தெரியுது ஆமாங்க बाबू पन्ने मामा नत्रा ये बात इन दो पुम्बी हैं अन्ना मामा इधर कर दिया वो इधर मामा इन्हें बोल मैं आपका कुर्सी के क्या ना सुनाएंगे चलो पोस्ट सुनाएंगे कहेंगे पढ़ेगा बाबू नत्रा ये पुम्बी बोम्मा ये पड़ी रखने के वो मामा बाबू मामा इनके ना आत्म में आपका क्या करोगे? बोलो मामा। राम जी, उनका क्या उपलब्ध है? हम्म। उन आम ले कर इससे आगे करा। अपनिया, बोल रहा। बोल। बोल ना, आम ले कर सार से मारी रखा। ना कर सक रहे ना, बात करे। சுவா என்ன சின்னையா நாளைக்கு விடிய காலையிலேயே சரோஜாவை அவங்க வீட்டுல கொண்டு விட்டுறணும் என்ன சின்னையா தெருநாய் துரத்துதுன்னு அந்த பொண்ணு கோயிலுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கு அங்க இருந்து தெய்வமே துரத்துனா எப்படிங்க ஏன் சுவா இப்ப இந்த தெய்வம் சொல்றியே நாளைக்கு சீ நீ ஒரு மனுஷன் கேட்க கூடாது இல்ல வந்து சொன்னபடி கேளு அந்த பொண்ணுக்கு வேண்டிய பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு செய்றேன் காலையிலே கொண்டு விட்டுரு சரியா உன்னிடம் நான் கண்ட சுகம் மதியிடம் பெற்ற முகம் தேனிடம் கற்ற மொழி தேரிடம் கற்ற நடை எழுதா கவிதை இவள்தா நடடா என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம் Thank you.
உன்னை தனியா விட்டுட்டு வந்துருச்சே யார் அந்த கைதி அம்மா அம்மா ராஜா அம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் முதல்ல நீ எப்படி இருக்கேன்னு சொல்லப்பா எனக்கு என்னம்மா உங்க ஆசிரியர் எனக்கு ஒரு குழந்தை என்னம்மா வெளியே நின்றுட்டு உள்ள வாங்கம்மா உட்காங்கம்மா வாங்க வாங்க வெளியே நின்றுட்டு அப்புறம் பேச வாங்க இந்த பொண்ணு அனாத பொண்ணுமா பாதுகாப்புக்கு யாருமே இல்ல அதுக்காக இங்க இருக்கு விளையாட்டு பொண்ணு வெள்ள மனசு ஏமா உன் பேர் என்ன சரோஜா பேர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கம்மா என்ன பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப இருங்க வந்துட்டு ஏப்பா இன்னும் எத்தனை நாள் நான் இப்படியே வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது வீட்டுக்கு ஒரு மருமக வருவா பேரம் பேத்திய கண்ணால பாக்கலாங்கிற என்னுடைய ஆசையை எப்பையா நிறைவேற்ற போறேன் அம்மா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க என் லட்சியம் நிறைவேறின பிறகு உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அளவு ஊஞ்சி தலைமுழுக முடியுமாப்பா நீ நெஞ்சில வச்சு பூஜிக்கிற காந்தியும் அண்ணாவும் கூட இல்லற வாழ்க்கையை நடத்திக்கிட்டே லட்சியத்தை சாதிச்சவங்க தானே அம்மா அவங்க ரொம்ப பெரியவங்க அவங்க மனப்பக்குவம் எனக்கு வரும்போது நானும் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அம்மா என்னம்மா திடீர்னு போட்டு வந்தீங்க லெட்டர் கூட போடலையே அதுக்கு நேரம் இல்லையப்பா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளாச்சே ஆமா அதை கூட மறந்துட்டியப்பா அதுமா எடுத்துக்க அம்மா என் உடன்பிறப்புகள் இன்னும் 6 பேர் இருக்காங்களே நான் மட்டும் எப்படிமா கட்டிக்கிறது நீதான் அவங்களை பத்தி எழுதியிருந்தியப்பா உள்ள மனசு தாய்க்கு தெரியாதா என்ன இதோ பார் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அம்மா உங்களுக்கு எப்படி தெரியுமா சும்மா இந்தாங்கம்மா காப்பி இந்த பொண்ணுங்க அந்த குழந்தைங்களை பத்தி தான்ப்பா எனக்கு தெரியாம போச்சு இல்லைன்னா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன் அதுக்கு என்னமா நீங்க வாங்கி கொடுக்காம இருக்க போறீங்களா நான் கட்டிக்காம இருக்க போறேனா இல்ல நான் வரட்டுமாப்பா சரிம்மா அம்மா அம்மா நீங்க மருந்து சாப்பிடலையா உடல் வியாதிக்கு மருந்து சாப்பிடலாம் மனோவியாதிக்கு ஏது பம்மருந்து ராஜா எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா என்னம்மா நான் உயிரோடு இருக்கும்போதுதான் நீ என் கூட இருக்க முடியல என் உயிர் பிரியும் போதாவது என் பக்கத்திலேயே இருக்கணும் உம்மடியிலேயே நான் சாகணும் அம்மா அந்த வாக்குறுதி எனக்கு கொடுப்பா இந்த என் கடமையை முடிஞ்ச பிறகு நீ எப்போ என் கூட இருக்கலாமா சீக்கிரம் வந்துடுறம்மா சரிப்பா வரட்டுமா ராஜா சரிம்மா வரப்பா வரேன் ஏப்பா உங்களுக்கு எல்லாம் துணி கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் கட்டிக்கீங்கப்பா ராஜா வீட்டுக்கு ஒரு மருமக வரணும் அப்படின்னு உங்க அம்மா ஆசைப்பட்டாங்கல்ல அதுக்கு நான் சரின்னு வாக்கு கொடுத்தேன் நீங்க உங்க அம்மா ஆசை நிறைவேற்றலாம் அதுக்காக நான் ஏன் வாக்குறுதிய காப்பாத்தாம இருக்க முடியுமா பத்தே மாசத்துல அர்ஜுண்டா பேரம் பேத்தி எழுத்தாகணும் ஏன் வாக்குறுதிய நான் காப்பாத்தே ஆகணும் அப்படிதான் ஏன் முழிக்கிறீங்க எல்லாம் ரெடியா இருக்கு எனக்கு தாய் கிட்ட போதியா இந்த சொர்க்கத்தின் பிறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா
வர்க்கத்தின் திறப்பு விழா புதுச்சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா உறவாடும் நேரத்திலே தூங்காமல் நின்றேங்கும் மலர் விழிகள் இன்பம் தாங்காமல் தள்ளாடும் இளங்கிளிகள் தூங்காமல் நின்றேங்கும் மலர் விழிகள் இன்பம் தாங்காமல் தள்ளாடும் இளங்கிளிகள் உயிரோடு உயிராய் ஒன்றாகி நிற்கும் உள்ளங்கள் பேசட்டும் புதுமொழிகள் 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 சொர்க்கத்தின் திறப்பு விழா புதுச்சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா மனுஷன் ஏமாத்துறான் மண்மாதம் ஏமாத்தவே மாட்டான் நெற்றி வேர்வ நிலத்துல விட பாடுபட்டா இந்த பூமி தாய் பொண்ணா கொட்டி கொடுப்பான் பாத்தியல்ல சரி நீங்க எல்லாம் போய் மற்ற வேலையை பாருங்க நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வித்துட்டு வந்துடுறேன் நீங்களா என்ன மார்க்கெட்ல நீங்க போய் காய்கறி விற்கிறதாவது நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் வேண்டாம் நானே போயிட்டு வந்துடுறேன் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்காங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்தாங்க நீங்களே போயிட்டு ஆமா என்ன விலைக்கு வித்துட்டு வர்றீங்க அதிக லாபத்துக்கு வித்துட்டு வரேன் சின்னையா அதிக லாபமா நீ என்ன கடத்தல் மன்னனா அதிக லாபம் வேண்டாம் நியாய விலைக்கு வித்தா போதும் என்ன விலைக்கு விற்கிறதுங்கிறத எழுதி கொண்டாடுறேன் இவங்க மார்க்கெட்டுக்கு தனியாக அனுப்புறீங்க இல்லையே ஆறு பேர்ல போறாங்க துணை எதுக்கு இவங்க பேர்ல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க நீங்க இவா ஆழ்ந்த நம்பிக்கை அதிகமான பலனை கொடுக்கும் உங்ககிட்ட யார் சொல்றது உங்க இஷ்டம் ஒன்னாம் தம்பி ரெண்டாம் தம்பி மூணாம் தம்பி இவர் நாலாம் தம்பி நான் அஞ்சாம் தம்பி ஆறாம் தம்பி கடைசி தம்பி நன்றி நல்லா இருக்கு உங்களை பார்த்தா அடையாளமே தெரியல பஞ்ச பாண்டருக்கு மத்தியில பாஞ்சாலி மாதிரி வச்சா மீசையும் தாடி வைப்பேன் இல்லைன்னா ரெண்டையும் எடுத்துருவேன் அதுதான் என் பழக்கம் வாங்குங்க போங்க போங்க
ஒரு கிலோ தக்காளி 50 பைசா முட்டைக்கோசு 30 பைசா எல்லாம் வீரப்பா எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பாங்களா அவங்க கொலகார பசங்க திருடிட்டு தான் வந்திருப்பாருவோம் என்னடா இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவங்க கிட்ட போய் கலாட்டா பண்ணிக்க போய் கடையை கவனிப்ப வணக்கம் தம்பி மார்களே நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்களோ அதை விட அதிகமாவே தரேன் எல்லா கறிகாயும் என் கடையில இறக்கிட்டு போயிடுங்க உங்களுக்கு சிரமமும் மிச்சம் உங்களுக்கு லாபமும் மிச்சம் யோ பரம்பரை கொள்ளக்காரா நீ அடிக்கிற கொள்ளைக்கு சாமுமணி அடிக்கிற தலைவர் புறப்பட்டு இருக்கா வயசுல இருக்க பிள்ளைக்கு கூட தெரியும் உனக்கு தெரியலையா அவர் தாண்டா விடுதலையர் வீரர் புரட்சி தலைவர் மக்கள் மதிக்கும் மன்மதன் எங்க சின்னையா ஓஹோ அந்த ஜெயிலரா என்னன்னா உன்ன மாதிரி பயிலரா நமக்குள்ள எதுக்கு வீணா சண்டை சக வியாபாரிங்கிற முறையில உங்களுக்கு அமக்கலமா விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க என் வீட்டுக்கு போவோம் வாங்க முடியாது பொழுது சாயத்து கூட நாங்க வீட்டுக்கு போயாகணும் இல்லையா நாங்க சின்னையாவை ஜெயில தேடுவாங்கயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு போனோம் அப்பதான் நான் உங்களை விடுவேன் என்னங்க காய்கறி விற்க போனவங்களை இன்னும் காணுமே ஆமா நீங்க எல்லாம் குடிச்சிருக்கீங்கல்ல நாங்க எப்படி குடிக்க முடியும் எப்ப கடையை தகுறாங்க எப்ப மூடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்க நீங்க ஒரு 100 மில்லி போடுங்க பெரிய மில்லியனர் ஆயிடுவீங்க அவளோ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே நீங்க எல்லா இன்பத்தையும் இழந்துடுறீங்க அஞ்சு தோட்டா பாக்கி இருக்கு கலப்பாவி அறிவாலயம் விட இது ரொம்ப வசதியா இருக்கும் இந்த சுடு
தைரியம் கிடையாது. உங்க கண்களோட பேரொளி அவங்க தவறு செய்யாம காப்பாத்திட்டு இருக்கு. நேற்று ராத்திரி உங்க போதையில இருந்ததுனால பாதை தவறிட்டாங்க. ஆனா இப்போ தெரிஞ்சிட்டாங்க. எப்படி சொல்ற? இப்பதான் அவங்க எல்லாரும் வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க தவறாம வந்து வருத்தப்பட்டாங்க. உங்க முகத்துல மயக்க பயந்துகிட்டு வெளியே நிக்கிறாங்க. நீங்க உங்க வாயால மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் போர் தண்ணி கூட வேண்டாம்னு சொல்றாங்க. சீக்கிரம் சொல்லு, மனப்பூர்வமா நான் அவளை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. வணக்கம் ஜெயிலர் ஐயா. வணக்கம். யார் நீங்க? நான் தான் இந்த ஊர்ல மொத்த காய்கறி வியாபாரி. ஓஹோ, நீங்க தான் என் நண்பர்களுக்கு விருந்து வச்சவரா? என்ன விஷயம்? வியாபார விஷயமா உங்களை கொஞ்சம் தனியா கண்டுக்கலாம்னு. நான் வியாபாரி இல்லையே. மன்னிக்கணும், இங்க விளையிற காய்கறிங்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க வீதியில விக்கிற விலைய உங்க வீட்லயே தந்துடுறேன். குறைஞ்ச விலைக்கு வாங்கி உங்களுக்கு பத்து அதிக லாபம் வச்சு மக்களை ஏமாத்திட்டு உங்க பணப்பட்டியை நிரப்பணும். இதுதான் உங்க திட்டம். அதுதான் வியாபாரம். இது வியாபாரம் இல்ல, பகிரங்க கொள்ள, பக திருட்டு. உழைக்கிறவருக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையே நின்று அவங்க ரத்தத்தை உறிஞ்ச ஓனாக நீங்க தான்.
உங்க போன்ற இளைஞர்களால் தான் விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து நானே குட்டிச்சோராய் போய் மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, கொஞ்சம் கூட லாபம் இல்லாத காரியத்துல நீங்க ஈடுபடுறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? மரம் பழுக்குதே அதுக்கு என்ன லாபம்? மழை பொழியுதே அதுக்கு என்ன லாபம்? நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம்? பிறருக்காக வாழ்வதே மாண்ட கடமைன்னு விவேகானந்தே சொல்லியிருக்கார். சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா? இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம். என்னையா யோசனை பண்ண சொல்ற? இரு இரு, கல்யாணமாக அத பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு சமூக தொண்டு செய்யறன்னு ஊரை ஏமாத்துல இல்ல? இத ஜனங்க கிட்ட பச்ச பச்சையா கொத்த பச்சையா சொல்ல வைக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான பணம் செல்வாக்கு அத்தனையும் உனக்கு எதிராக திருப்புறேன். எண்ணிக்க, இன்னும் மூணே வாரத்துக்குள்ள இதே ஜனங்க உன்னை ஊரை விட்டே பொறுத்தும்படியா நான் செய்யல? என் பேரு தர்மராஜ் இல்ல. யோ தர்மராஜ், மூணு வாரம் இல்லையா, 300 வாரமே நீங்க முயற்சி செஞ்சு இதே மாதிரி பொய்ய சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனா அவரு 3 நிமிஷம் மக்களை சந்திச்சு உண்மையை சொன்னார்னா போதையா? அவ்வளவுதான், நீயும் கூட்டமும் துணியா காணும் துப்புட்டியா காணும்னு ஓடு ஓடுன்னு ஓடுவீங்கயா? சிவா பயவிடு, உண்மைய சொல்ல விட மாட்டீங்களே, கட்டுப்படுத்துறீங்களே. அவரை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னவன் காலாவதி ஆயிட்டானுங்கயா. புதுசாய் வந்து சொல்றான் ஸ்கூல் பாக்கடா. ஏ ஜெயிலர், இந்த ஊர் பெரும்புள்ளியே என் கையில இருக்கிறாரு, ஜாக்கிரதை போடாங்க. உங்க பேர் என்ன, புகழ் என்ன? உங்களுக்கு எதிரா அந்த சுண்டக்காப்பைய ஜெயிலர் சிரித்துக்கிட்டு நிக்கிறான், இது என்னங்க அநியாயம்? ஒரு சாதாரண ஜெயிலர் கிட்ட இந்த பெரும்புள்ளி பட்ட அவமானம் இருக்குதுங்களே, அது வரலாறு காணாத புதுமங்க. அதை நினைச்சா நெஞ்சே கொதிக்குது. அவனை சும்மா விடக்கூடாதுங்க. என்ன செய்யலாம்? நாளைக்கு அந்த 6 கைதி பசங்களும் கரத்தருக்கு வருவானுங்கல்ல, ஆமா, அப்போ நம்ம சாத்தானியை சப்பாத்தியை விட்டு அவங்களை அடிச்சு நொறுக்கி பஞ்சு பஞ்சாக்கும். அடிக்கிற அடியில அந்த 6 பசங்களும் இந்த ஊரை விட்டு ஓடிடும். கிழிச்சிங்க. ஏங்க எதுக்கு ஆம்பளைங்களா பார்த்து ஒரு 10 பேரை இவனுக்கு துணைக்கு அனுப்புவோமா? எதுக்குதா? இல்லைன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் பஞ்சு பஞ்சு ஆயிடுவானு. அந்த 6 கைதிகளும் ஓடிட்டா அப்புறம் அந்த ஜெயிலர் ஜெயிலுக்குள்ளதானே. அருமையான யோசனை தர்மராஜ். ஆக வேண்டியதை செய்யுங்க. அந்த பெரும்புள்ளியும் காய்கறிக்கடை வியாபாரியும் உங்க தாக்க திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது நானே போறேன். அதனாலதான் சொல்றேன், நானே போறேன். ஏற்கனவே உங்க மேல கலங்க இருக்கு, குற்றம் அவங்க செய்தாலும் பழி உங்க மேல்தான் சார். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நாம் சாதிச்சத அவ்வளவு எளிதா இழக்க நாம் தயாராயி. சின்னையா, நீங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். தயவு பண்ணி நாங்க போறதுக்கு உத்தரவு கொடுங்களேன். ஆனா ஒண்ணு, அவங்க என்ன இருந்தா எவ்வளவு பேசினாலும், உங்களை அடிக்க வந்தாலும், கொலை செய்ய முயற்சித்தாலும், அவங்களுக்கு எதிரா சுண்டு விரத கூட நீங்க அசைக்க கூட. சரிங்க சின்னையா, அவன் எங்களை கொன்னாலும் சரிதான், நாங்க கைய வாங்க மாட்டோம். ஆமாங்க சின்னையா, இந்த சிங்கம் எல்லாம் உங்களுக்காக கேவலம் ஆட்டுக்குட்டியா மாறதுக்கும் தயாராயிருக்கு. நீங்க சொல்றீங்க சத்தியமா? இந்த சத்தியத்தை மறக்க மாட்டீங்களே? அண்ணா மீது ஆணை, என் ரத்தத்தின் ரத்தமே. தனக்கு பலம் இருந்தும் எதிரி உள்ள வன்முறைகளை எவனால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அதனால் தான் அவனுடைய லட்சியத்தை வெற்றி பெற முடியும். இது அண்ணாவின் பொன்மொழி. இந்த சோதனை நீ வெற்றி பெற்றா முடிவான வெற்றி நமக்குத்தான். போங்க, போய் வாங்க. பல்லாண்டு வாழ்க.
மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா அங்க இருந்து போக போறீங்களா இல்லையாரா? என்ன நிக்கிறீங்க? புரிந்து பாத்துங்களா? இவங்களா சத்தியத்தை கட்டுப்பட்டு திருப்பி அடிக்கலங்கிறதுக்காக இப்படி அநியாயமா போட்டு அடிக்கிறது? ஐயா நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வேகமா இல்ல? நீ யாரு இருக்க அதை கேக்குறதுக்கு? என்ன மூணாம் தம்பி எங்க அவங்க எல்லாம்? அண்ணாமீதானே அண்ணாமீதானே சரோஜா, ஏன் இப்படி எத்தனை காயத்தோ இருக்காங்க? மார்க்கெட்ல அந்த வியாபாரியும் பெரும்புள்ளியும் சேர்ந்து அவங்க அடியாட்களை விட்டு இவங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க வச்சுட்டாங்க. இவங்க யாராவது அடிச்சாங்களா? இல்லைங்க, அவ்வளவு அடிய தாங்கிட்டு அண்ணா மேலானே அண்ணா மேலானேன்னு சொன்னாங்களே தவிர திருப்பி அடிக்கவே இல்லைங்க. வெங்கிலி முக்கையா, நீங்க வெற்றி அறிஞ்சிட்டீங்க, உங்க மேல உள்ள காயம் எல்லாம் பயமா. கொலைகாரங்க பேரெடுத்த நீங்க அன்பின் வடிவங்களாவே மாறிட்டீங்க. நீங்க பட்டதெல்லாம் காயம் இல்ல, தியாக தழும்புங்க. இது போதும் சின்னையா, இது போதும். தேவி மாயாண்டி, நீங்க செய்த பாவங்களை எல்லாம் உங்க ரத்தத்தாலேயே கைவிட்டீங்க. நீங்க எல்லாம் புண்ணமாயிட்டீங்க. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். மானத்தை காப்பாத்திட்டீங்க, என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டீங்க. புரட்சி வீரர், விடுதலை நகர் வீரர், சமவர்ம சிற்பி. புரட்சி வீரர், விடுதலை நகர் வீரர், சமவர்ம சிற்பி. புரட்சி வீரர், விடுதலை நகர் வீரர், சமவர்ம சிற்பி. ராஜன், 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 ராஜன். புதியதோ உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோ, புதியதோ உலகம் செய்வோ.
சயற்றும் சேர்ப்போம் சயற்றும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம் உயிரென்று காப்போம் பொது உடைமை கொள்கை இசையெட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம் இது எனது என்னுமோ கொடுமையை தவிர்ப்போம் இது எனது என்னுமோ கொடுமையை புதியதோர் உலகம் செய்வோம் அயர்வினை எரிப்போம் ஒரு பொருள் தனியனும் மனிதரை பிரிப்போம் உணர்வெனும் கனலினை அயர்வினை எரிப்போம் ஒரு பொருள் தனியனும் மனிதரை பிரிப்போம் இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம் ஈவது உண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம் இத கொண்டு போய் சூப்பங்கையாட்ட கொடுத்துட்டு என்னங்க என்னங்க அந்த பெரும்புள்ளியும் வியாபாரியும் நிறைய ஆட்களோட கலகம் பண்ண வந்திருக்காங்க பெரிய படையே வந்திருக்கு எங்களோட படைபலத்தை கணேசு முறையா நாங்க அத்தனை பேரும் உங்ககிட்ட நேசக்கரணிட்டு வந்திருக்கிறோம் புத்திசாலித்தனமா நடந்துருக்கிற எண்ணம் உனக்கு உண்மையிலேயே இருந்தா எங்க நிபந்தனைகளை நீ அப்படியே ஏத்துக்கணும் ஒண்ணு இங்க விளையிற காய்கறி உணவு பண்ட அத்தனையும் எங்களுக்கே நீ வித்தாகணும் இரண்டாவது சமூக தொண்டுங்கிற பேரால எங்களுக்கு விரோதமான காரியங்கள்ல நீ ஈடுபடுறத உடனடியா நிறுத்தியாகணும் நான் உண்மையைத்தான் மக்களுக்கு சொல்றேன் அது உங்களுக்கு விரோதமா இருந்தா நீங்க செய்த கெட்ட காரியங்களை நிறுத்திக் கொள்ளணும் அதிக பிரச்சனை பேசாத எங்க புத்திமதிகளை நீ கேட்கலைனா இந்த ஊரை விட்டே ஓடியாகணும் உங்க நிபந்தனை நான் ஏற்க மறுத்தால் நான் என் சுட்டு வர அசைச்சா என் பட்டாளமும் தோட்டத்தையும் இந்த வீட்டையும் சுட்டு சாம்பலாக்கிறோம் பற்றாக்குறையின் தொலைவாசி பஞ்சம் இந்த நாட்டையே சூழ்ந்து துன்பத்தை ஆற்றிருக்கும் போது நீங்களும் விளைகிற உணவுப் பொருள்களை அழிப்போம் மக்களுக்கு கிடைக்காம செய்வோம் பயமுறுத்துறீங்க ஜனதாங்களே என்னாலும் சரி இதை நான் கண்டிப்பா அனுமதிக்க முடியாது நீ என்ன அனுமதி கொடுக்கறது முடிஞ்சா தடுத்து பாரு வன்முறை வளர்க்க வேண்டாம் சொன்னேன் தவிர வன்முறைக்கு பலியாகணும் சொல்லல நம் மத்திய பேரோட உயிர் போனாலும் சரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களை நாம் பாதுகாத்தாகணும்
செத்தா ஒண்ணா சாவோம், வாழ்ந்தா ஒண்ணா வாழ்வோம். தயாரா? ஒண்ணாம் தம்பி, ரெண்டாம் தம்பி, மூணாம் தம்பி, நாலாம் தம்பி, அஞ்சாம் தம்பி, ஆறாம் தம்பி, ஏழாம் தம்பி. Thank you.
உங்களை லட்சம் கொடுத்துவா. வேப்பான் போங்க. I see. Inspector, arrest them. Rajan, ஒரு அரசாங்கம் சாதிக்க முடியாதது. தனி மனிதரான நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்க தேசபக்தி எப்படி பாராட்டுறதுனே தெரியல. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் பாடுபட்டா கொலகாரங்கிற வார்த்தையே இந்த நாட்டில் இருக்காது. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அரசாங்கம் உங்க ஆறு பேரையும் விடுதலை செஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம்.